இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான நீளமான மேம்பாலம் நம்ம தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் அமைய உள்ளது. ஆமாங்க, சென்னை தாம்பரத்தில் இருந்து ஜிஎஸ்டி ரோடு வழியாக செங்கல்பட்டு வரைக்கும் 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான மேம்பாலம் அமைக்க போகிறாங்க. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஜிஎஸ்டி சாலையை வந்து பகல் இரவுன்னு 24 மணி நேரமும் எப்பவுமே பிஸியாக இருக்கக்கூடிய சாலை. கனரக வாகனங்கள், அதிவேக வாகனங்கள், தொலைதூரங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், லோக்கல் வாகனங்கள்னு எப்பவுமே இந்த சாலை வந்து பரபரப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கும். கடந்த 2018 தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் 23 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழி உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கான ஆய்வு பணிகள், டிபிஆர் தயாரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ அந்த பணிகள் முடிவடைஞ்சிருச்சு. இந்த எலிவேட்டட் கோரிடர் பணிகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக பெருங்குளத்தூர்லேருந்து சிங்கப்பெருமாள் கோவில் வரைக்கும் இருக்கிற சாலையை 8 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடந்துச்சு. இப்போ அதுவும் முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்ததாக இந்த எலிவேட்டட் கோரிடர் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்த வருட இறுதிக்குள் இந்த கட்டுமான பணிகள் தொடங்கப்படும்னு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த எலிவேட்டட் கோரிடர் பற்றிய பேசிக்கான டீட்டெயில் பார்க்கலாம். இந்த எலிவேட்டட் கோரிடர் வந்து தாம்பரத்துக்கும் பெருங்குளத்திற்கும் இடையில இருக்கிற இரும்புலியூர் ஜங்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கும். இங்க இருந்து பரனூர் டோல் பிளாசா வரைக்கும் 27 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஜிஎஸ்டி சாலை வழியாகவே அமைக்கப்படும். இதுல 5 இடங்கள்ல என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் வந்து அமைக்க போறாங்க. 1 இரும்புலியூர் ஜங்ஷன், 2 கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், 3வது பொத்தேரி, 4வது மகேந்திரா வேல்டு சிட்டி, 5வது பரனூர் டோல் பிளாசா. இந்த இடங்களில் மட்டும்தான் வாகனங்கள் இந்த எலிவேட்டட் கோரிடருக்கு என்ட்ரி ஆக முடியும், எக்ஸிட் ஆகவும் முடியும். ஏற்கனவே இந்த சாலை நல்ல அகலமாக இருக்கிறதுனால உயர்மட்ட மேம்பாலத்திற்கான தூண்கள் அமைப்பதற்கு பெரிய சிக்கல் எதுவும் வராது. இதற்கான மொத்த திட்ட மதிப்பீடு வந்து 3500 கோடி ரூபாய். இந்த சாலையில் தினசரி பகல் பொழுதில் மட்டும் 1.5 லட்சத்துக்கும் அதிகமான வாகனங்கள் வந்து பயணம் செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வழித்தடத்தில் 12 இடங்களில் அதிகமான விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதாகவும் கண்டறிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த உயர்மட்ட பறக்கும் பாலம் அமைக்கப்படுவதனால முற்றிலும் போக்குவரத்து நெரிசலும் குறையும், விபத்துகளும் குறையும். இந்த உயர்மட்ட பறக்கும் பாலம் பயன்பாட்டுக்கு வரும்போது இந்தியாவிலேயே மிக நீளமான மேம்பாலம்ன்ற பெயர் இதற்கு கிடைக்கும். இதே போல் நம்ம சென்னையில் இன்னும் 3 இடங்களில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. போர்ட் முதல் மதுரவாயில் வரைக்கும் டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ்வே 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்க போகிறாங்க. ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து மதுரவாயில் வரைக்கும் 17 கிலோமீட்டர் நீளத்திற்கு 6 வழி உயர்மட்ட மேம்பாலமும் அமைக்க போகிறாங்க. அதே போல் மாதாவரம் முதல் நல்லூர் வரைக்கும் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட மேம்பாலமும் அமைக்க போகிறாங்க. அடுத்ததாக கிண்டி முதல் லைட் ஹவுஸ் வரைக்கும் 11 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட மேம்பாலமும் அமைக்க போகிறாங்க. ஸோ இந்தியாவின் நீளமான மேம்பாலங்கள் பட்டியலில் இனி சென்னை தான் முதலிடத்தில் இருக்க போகுது. இன்னொரு குட் நியூஸ், தாம்பரம் செங்கல்பட்டு எலிவேட்டடு ஃப்ளைஓவர் மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு முதல் திண்டிவனம் வரைக்கும் 8 வழிச்சாலையும் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. சென்னையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் உள்ள சாலை முழுவதுமே கொஞ்சம் ரசான சாலை. பண்டிகை காலங்கள், திருவிழா காலங்கள், விடுமுறை நாட்களில் வந்து பெரும்பாலும் இங்கே இருக்கிற டோல்கேட்லேயே அதிகமான டிராஃபிக் ஏற்படும். இந்த சாலை முழுவதும் இப்போ 4 வழிச்சாலையாகத்தான் இருக்கிறது. 15 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலை, வளர்ச்சிக்கு ஏற்ப தேவைக்கு ஏற்ப இன்னும் விரிவாக்கம் செய்யப்படாமல் அப்படியே இருக்கிறது. செங்கல்பட்டில் இருந்து, அதாவது பறக்கும் பாலம் முடிகிற பரனூர் டோல் பிளாசாவில் இருந்து திண்டிவனம் வரைக்கும் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு 8 வழிச்சாலை அமைக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. ஓவராலாக தாம்பரம் முதல் திண்டிவனம் வரை 96 கிலோமீட்டர் நீளத்திற்கு எக்ஸ்பிரஸ்வே அமைக்கிறதுக்காக டிபிஆர் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது மிக மிக அவசியமான திட்டம். விரைவில் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும்.